அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழை சட்ட ஆட்சி மொழியாக கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழை சட்ட ஆட்சி மொழியாக கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு சார்பில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பல துறைகளிலும் தமிழின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் வளர்த்தெடுக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 1968 ஜனவரி மாதம் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோதுதான் வரலாற்று சிறப்புமிக்க இருமொழி கொள்கை தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பின்பற்றி வருவதோடு பல துறைகளிலும் தமிழின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் காலத்திற்கேற்ப தமிழை வளர்த்தெடுக்கவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழை சட்ட ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்காக தயாராகும் வகையில் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையம் மற்றும் சட்டத்துறையின் தமிழ் பிரிவு மூலமாக தமிழில் சட்ட சொற்களஞ்சியம் தயாரித்து அச்சிடுவது, மாநிலம் மற்றும் ஒன்றிய சட்டங்கள், அரசு சட்டங்கள் மற்றும் அவற்றின் கீழ் வகுக்கப்பட்ட விதிகள் மற்றும் அறிவிக்கைகளை தமிழில் மொழிபெயர்த்தல் ஆகிய பணிகளை தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்து அதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் எனவும் அவரது 100 ஆண்டு விழாவை கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் தமிழை சட்ட ஆட்சி மொழியாக்கும் அவரது கனவு நனவாக்க அனைத்து மக்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக தான் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து அவற்றை பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களது பயன்பாட்டிற்காக கொண்டு செல்ல வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழிநடக்கும் அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளுக்காக மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்திற்கு முதற்கட்டமாக 3 கோடி ரூபாயும் பின்னர் தேவைக்கேற்பவும் நிதி ஒதுக்கீடு செய்யவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என பாவேந்தர் காட்டிய வழியில் செம்மொழி தமிழுக்கு சட்டத்துறையிலும் உரிய இடத்தை பெற்றுத் தருவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. நன்றி.